ஹாய் கைஸ் வெல்கம் டு ஏகன் தி காரைக்குடி பிளாகர். ஒரு நாள் மட்டும் நான் வீடியோ போஸ்ட் பண்ணல. ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ எங்களுக்கு வந்துட்டு ட்ராயிங்கோட ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எல்லோரும் என்ன டவுட் கேட்குறீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் நான் கமெண்ட்ஸ்லேயும் பார்த்தேன். என்னோடய இன்கேஸ் டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். வேணும்னா நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு எல்லோரும் எதுக்கு ஆர்ட் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஆர்ட் கிளாஸ் எதுக்கு அப்படின்னா, இன்கேஸ் இப்போ நம்ம இல்லுஸ்ட்ரேட் கற்றுட்ருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லோகோ வந்து உங்கள் மைண்டில் வந்துடும். ஸோ இப்படி தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்டில் இருக்கும். அதை நம்ம எல்லாருக்குமே அப்படி தான், கொஞ்சம் நேரம் ஞாபகம் இருக்கும், டக்குன்னு அது மறந்துடும். இன்கேஸ் அதை நீங்கள் டக்குன்னு ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு பேப்பரோ பென்னோ சம்திங் எடுத்து நீங்கள் அதை ஸ்கெட்ச் பண்ணி வச்சுக்குவீங்க. அப்போதைக்கு உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு ஸ்கெட்சிங் யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் ஆர்ட் கிளாஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரொம்பவே ஐடியா கிடைக்கும். நார்மலாக நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு ட்ராயிங்கை பார்க்குறத விட அதை எடுத்து வரைஞ்சி பாருங்களேன். ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஸோ அப்போ தான் அதில் இருக்க நுணுக்கம் எங்கெங்கே இருக்குது சம்திங் அந்த மாதிரி அதை ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி தான் இல்லுஸ்ட்ரேட்டரும். இல்லுஸ்ட்ரேட்டர்லாம் அப்படி தான், நீங்கள் ஒரு விஷயம் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அது எவ்வளோ நுணுக்கம் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும், இவ்வளோ தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இதை எடுத்து செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் கஷ்டம் தெரியும். ஸோ எனக்குமே ஃபஸ்ட் கிளாஸ் அப்படி தான், ஓ இவ்வளோ தானே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சாதாரண ஒரு லோகோ, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம், இந்த லோகோஸ் தான் நான் எடுத்து ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பித்தேன். ஸோ அதுவே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கிட்ட வந்துருச்சு. இதோட கொடுமை என்னென்னா, நான் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு சேவ் பண்ண மாட்டேன், மொத்தமாக போச்சு. அது எடுக்கிறதுக்கு ஒரு வழியே இல்லையாமா. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு நாள் வீடியோ போடணும்னு சொன்னால, ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்ட் கிளாஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. ஆர்ட் கிளாஸ் போயிட்டு இருந்துச்சுன்னா ஆர்ட் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அன்றைக்கி விஷுவலேஷனும் போணுச்சு. ஸோ ரெண்டு கம்பெனியாகவே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் பெருசாக எனக்கு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, அன்றைக்கி அதான் நடந்துச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நேற்று வந்து லேபு. ஸோ நேற்று லேப்லேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் இல்லுஸ்ட்ரேட்டர் தான் பண்ணிருந்தோம். ஸோ இல்லுஸ்ட்ரேட்டரில் என்ன பண்ணோன்னா, அதே தான் சேம் ட்ரேஸ் பண்ணிருந்தோம். ஒரு லோகோ சம்திங், இப்போ சிஎஸ்கே லோகோன்னு எடுத்தோம்னா அந்த சிஎஸ்கே அந்த லோகோவை அப்படியே ட்ரேஸ் பண்ணி, இப்போது லோகோ எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ரொம்ப கிளாரிட்டி ஐடியா இருக்கும், ஒன்றுமே இருக்காது அந்த லோகோ ஜூம் பண்ணோன்னா. ஸோ நம்ம வந்து அந்த லோகோ அப்படியே ரீக்ரியேட் பண்ணணும், அதே மாதிரி லோகோ அதே ஷேஃபில் பர்ஃபெக்டாக ரீக்ரியேட் பண்ணணும் கலர் எல்லாம் வச்சு. ஸோ அதுதான் நேற்று நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு காம்படிஷன் இருந்துச்சு. ஸோ அது முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கான ஒர்க்கு தான் கொஞ்சம் நேற்று பண்ணிட்ருந்தோம். இனிமேல் நான் எதாவது காம்படிஷன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அது ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் காம்படிஷன் தான், சம்திங் லோகோ, அப்புறம் வந்துட்டு மாஸ்கட் ஒன்று, டேக்லைன் ஒன்று, இது மூணு க்ரியேட் பண்ணி ஒரு செஸ் காம்படிஷனுக்கு கொடுக்குற மாதிரி. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 75,000, செகண்ட் அண்ட் தேர்டு அப்படி கம்மியாகிட்டு வரும். ஸோ அந்த காம்படிஷன் தான், அந்த காம்படிஷனுக்கான ஒர்க் கொஞ்சம் நேற்று போயிட்டு இருந்துச்சு. எல்லா பசங்களுமே பண்ணாங்க, நான் இன்னுமே வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி டவுட்ஸ் இருந்துன்னா மெசேஜ் பண்ணுங்கள், மேபி சொல்லுங்கள். வேணால் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிக்கலாம். குரூப் வேணால் க்ரியேட் பண்ணிட்டு நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அப்புறம் டவுட் வந்து என்ன கேட்டிருக்கீங்க எப்படின்னு கமெண்ட்ஸில் வந்துட்டு, படிக்கலாம் ப்ரோ, நானும் யூஎக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கேன். யூஎக்ஸ் மட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, யூஐயுஎக்ஸ் மட்டும் பண்ணுறதை விட யூஐயுஎக்ஸ் கிராஃபிக் டிசைன் கிராஃபிக் எல்லாம் சேர்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். மேபி கம்பெனிஸில் கொஞ்சம் யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி போகிறீங்கன்னா யூஐயுஎக்ஸ் மட்டும்னா ஓகே, மேபி எனக்கு ஒரு போஸ்டர்ஸ் க்ரியேட் பண்ணி கொடு சம்திங் ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா நம்ம அப்போதைக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். ஸோ என்னோடய நாலேஜ் பொறுத்த வரைக்கும் படிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ சேர்த்து படிச்சுக்கலாம். யூஎக்ஸ் யூஐ ப்ளஸ் வந்து கிராஃபிக் டிசைன் சேர்த்து, விஷுவல் டிசைன் சேர்த்து படிச்சுக்கலாம். ஸோ அது ஓகே. நெக்ஸ்ட்டு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள், கண்டிப்பாக மேக்ஸிமம் நான் எல்லா கமெண்ட்ஸுக்குமே ரிப்ளை பண்ணிடுவேன். அப்படி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நேம் அப்படியே அதே தான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் வீடியோ. தேங்க்யூ அண்ட் பாய்.